இப்போ இந்த பிசினஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் தான், அதுக்கப்புறம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அதேமாதிரி இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்க, பொருள் வாங்குறீங்கன்னா ஒரு ஒரு ப்ராடக்ட் மேலே உங்களால் 10% ப்ராஃபிட் எடுக்க முடியும். நான் அந்த ட்ராயிங்கை வரைஞ்சி அவங்க ஃப்ரேமே போட்டு கிஃப்டாகவே பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு ரியல் ஃபோட்டோவாக வரையிட்டு அந்த வரைக்கும் நம்ம ட்ரைனிங் ப்ராக்டிஸ் கொடுத்துருவோம். இந்த ட்ரைனிங் ப்ராக்டிஸ் இதெல்லாம் முடிஞ்சு 3D கலரில் ஷேடிங்கில் என்ன என்ன ஆப்ஷன் இருக்கோ அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டம்மி ஸ்கின் பேடில் நம்ம ப்ராக்டிஸ் கொடுப்போம். மேட்டுப்பாளையம். ஓகே, சூப்பர். எப்படி டேட்டு மூலமா எப்படி என்னென்ன கற்றுக்கிட்டீங்க, எவ்வளோ நாள் இங்கே இருக்கிறீங்க? வந்து கரெக்டாக 1 month ஆச்சு. இது வந்து போர்ட்ரேட் டேட்டு. பட் மெயினாக உங்களை டிஃப்ரெண்ட்டாக காமிக்கிறது என்னென்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க், ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய ஸ்கில்லு. இப்போ நான் ஒரு இடத்துல ஹேர் கட் பண்ண போகிறேன், அங்கே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா நெக்ஸ்ட் சலூனுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுவேன். அவர் எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தா நான் அவருடைய பர்சனல் கிளைண்டாக மாறி ஹேர் கட்ஸ் பண்ணுவேன். ஓகே. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக தான் வர மாதிரி தான். அப்படியா, சூப்பர். எவ்வளோ நாளாக இங்கே வந்துக்கிறீங்க, என்ன கற்றுக்கிட்டீங்க? ஓகே, 1.5 months வந்துக்கிறீங்க. என்னென்ன கற்றுக்கிட்டீங்க? நான் மேனிக்யூர், பெடிக்யூர், ஃபேஷியல், ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட், பிக்மெண்டேஷன், ஹேர் கட். ஹேர் கட் இப்போ எங்கள் பொம்மையில் தான் பண்ண ஆல்மோஸ்ட் அவர் கிளாஸே முடிக்க போகிற. ஃபஸ்ட்டு ஹேர் கட் எடுத்தோடனே நம்ம லைவாக தலையில் பண்ண முடியாது. ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு அதுக்கான ப்ராக்டிஸ் வேணும். ஹேர் கட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 days கிளாஸ் போகும். வெல்கம் டு மிலாஸ். இன்னைக்கு வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதாவது ஒரு ஹேர் கட்டுக்கு ஸ்கின்னுக்கு இதை மாதிரி சலூன் நான் வந்து வைக்கணும், அது போக பார்த்தீங்கன்னா அதுக்கு ட்ரைனிங் எங்கே கொடுக்குறாங்க, எனக்கு பெஸ்ட்டாக லோ ப்ரைஸாக எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா, லோ ரேஞ்சில் லோ ஃபீஸில் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி அதுக்குண்டான வீடியோ. சலூன் மட்டும் கிடையாதுங்க, டேட்டூவும் கூட. ஓகேங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இங்கே ப்ராப்பராக வந்து ட்ரெயின் அப் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம இங்கே போயிட்டு எங்கே இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஏஞ்சல்ஸ், ஓகேங்களா, இவங்க தான். இவங்கக்கிட்ட போயிட்டு என்ன மாதிரி ட்ரெயினப் பண்ணுறாங்க, என்னென்ன இந்த ட்ரெயினப்பில் வருது, நம்மளை எப்படி ஃபாலோ பண்ணிக்கிறாங்க, ஒரு பிஸ்னஸாக நம்ம தனியாக போய் பண்ணும்போது என்னென்ன பேக் போனோம் இருக்கிறாங்க, என்னென்ன பண்ணுவாங்க நமக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சிட்டோம் தான் நமக்கு இந்த வீடியோ ஒரு டீட்டெயிலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன பண்ணுறாங்க, யார், எப்படி சர்டிஃபிகேட் எப்படி எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வச்சு பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சொன்னீங்க, வாங்க வீடியோ போகலாம். உள்ள என்ட்ரேட்டம் இதுதான், இவங்களுடைய ஸ்டார் ஏஞ்சல்ஸ் பியூட்டி அகாடமி. ஓகேங்களா? இங்கே தான் பண்ணிட்டுருக்காங்க. எக்ஸாக்டாக எந்த இடத்துல பிரதர்? ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கிண்டி கத்தி போகிற பிரிட்ஜுக்கு முன்னாடி இருக்கு. ஓகே ஓகே. ஸோ இங்கே லொக்கேஷன் சொல்லணும், SDC பில்டிங் ஒன்று இருக்குது, ஒரு ஐடி SDC பில்டிங் இருக்குது, அது பக்கத்துலேயே தான் செந்தூர் ஸ்டேட். ஓகே. ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் நிறைய பிஸ்னஸ் பற்றி எடுத்து போடுறீங்க, பட் எனக்கு இந்த ஹேர் கட்டுக்கு இந்த சலூன் வைக்கிறதுக்கெலாம் ஒரு எப்படி சொல்கிறது, எங்கேயுமே எனக்கு கரெக்டான ட்ரைனர் கிடைக்கல, எனக்கு கரெக்டான அந்த ஒரு இதுவும் அமையலை, ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னாங்க. அப்போது அப்படி பார்க்கும்போது நீங்கள் இங்கே என்னென்ன பண்ணி கொடுத்துட்டுக்கிறீங்க? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சலூன் ரிலேட்டட் அண்ட் பார்லர் ரிலேட்டட் ரெண்டு ரிலேட்டடுக்கான கோர்சஸ் வந்து நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். ஓகே. ஸோ இப்போ சலூன் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பேசிக்காக இருக்கும், பார்லர் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக இருக்கும். ஓகே. கூட ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே கிளாஸஸ் பார்க்கும்போது எல்லாமே வந்து காஸ்ட் வைஸ் பண்ணும்போது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ எல்லாமே 30,000, 40,000, 70,000 பே பண்ணும்போது நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா ஒரு காஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு பட்ஜெட்டில் வந்து பண்ணி தெரியும். நெக்ஸ்ட்டு திங் என்னென்னா, ஸோ எல்லாருமே படிக்கணுன்ற ஒரு கான்செப்ட் தான், இருக்கிறவங்களும் படிக்கணும், கொஞ்சம் மிடில் கிளாஸாக இருக்கும், எல்லாருமே இந்த கோர்ஸ் வந்து கற்று படிக்கணும்னு தான் வந்து நம்ம சொல்லித்தருது. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திங் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு கோர்ஸ் வந்து டிப்ளமா இன் மென்ஸ் ஹேர் அண்ட் ஸ்கின். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா மென்ஸ் கோர்ஸ். ஓகே. ஹேரை பற்றினா ஸ்கின்னை பற்றின கிளாஸஸ் தான் ஃபுல்லாமே. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்ஸஸ் கவர் ஆகும், என்ன கிளாஸஸ் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மேனிக்யூர். ஸோ மேனிக்யூர்ன்றது நம்ம கைக்கு பண்ணக்கூடிய ஒரு கிளாஸு, அப்புறம் பெடிக்யூர், ஹெட் மசாஜ், ஃபேஷியல், ப்ளீச்சு, ஸ்கின்னுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா வெளியே டிப்ளமாவில் ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ஸும் கொடுக்க மாட்டாங்க, ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம், ஹேருக்கான ட்ரீட்மெண்ட்ஸும் எல்லாமே தருவோம். ஸோ ஸ்கின்ல என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா, பிம்பிள் ட்ரீட்மெண்ட் வரும். இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வரக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா பிம்பிள் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ அந்த பிம்பிள் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷன். பிக்மெண்டேஷன்னா அந்த டார்க் ஸ்பேச்சஸ் வரது, ஸோ அதெல்லாம் வந்து பிக்மெண்டேஷன்.
ஸோ அதுக்கு அடுத்த திங்க பார்த்தீங்கன்னா அண்டரை. ஸோ இந்த கண்ணை சுற்றி கருவலையெல்லாம் வருது பார்த்தீங்களா, அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நம்ம சொல்லித்தருவோம். அப்போ ஏருக்கு பார்க்கும்போது ஏர்ஃபால் ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஸோ டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதுக்கடுத்தது மெயின் பார்த்தீங்கன்னா கட்டிங். ஸோ நம்ம ஹேர் கட்டில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக வந்து சொல்லித்தருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் ஃப்ரெஷர் மட்டுமே வரமாட்டாங்க, ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. ஸோ லைக் ஆல்ரெடி எனக்கு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த ஃபீல்டில், 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவங்களாம் வந்து ஹேர் கட் வந்து கற்றுப்பாங்க. எதுக்குன்னா அவங்க ஸ்டைலை மாற்றணும். அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஓல்டு பார்பர் ஸ்டைல் அப்டேஷனுக்காக வருவாங்க. எப்படி ஸ்டைலாக மிஷின் போடணும், எப்படி ஸ்டைலாக கட் பண்ணணும், அந்த ஒரு அப்டேஷனுக்காக வருவோம். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்ட் வந்து ஒரு ஹேர் கட்டில் ஃபோக்கஸ்டாக இருப்போம். மெயினாக மென்ஸ் எதுக்கு படிக்க வருவாங்கன்னா ஒரு சலூன் ஷாப் வைக்கணும், இப்போ ஹேர் கட் நல்லா கற்றுக்கணுன்றதுனால அதெல்லாம் நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்ட் வந்து ஹேர் கட்டில் கொடுப்போம். அவங்களுக்கு சிசர் பிடிக்க தெரியலனா கூட நான் ஃபைனலாக போகும்போது அவங்க ஹேர் கட் பண்ணக்கூடிய அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுப்பேன். ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க அந்த பையன் வந்து சிசர் கூட பிடிக்க தெரியாது, பட் இப்போ அவனே சொல்லவா அந்த ஹேர் கட் பண்ண ஆரம்பிச்சுட்டு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து என்னால் வந்து கொடுக்க முடியும் அவங்களுக்கு. பட் நம்மளதில் ஸ்கோப் எப்படி? ஸோ இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு தான், அதுக்கப்புறம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அதேமாதிரி இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்க, பொருள் வாங்குறீங்கன்னா ஒரு ஒரு ப்ராடக்ட் மேலே உங்களால் 10% ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ லைக் நான் 1000 கொடுத்து ஒரு க்ரீம் வாங்குறேன்னா அந்த க்ரீம் வச்சு என்னால் ஒரு 10,000-11,000 வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, இங்கே நம்ம எல்லாமே சொல்லிவிடுவோம் எங்கே ப்ராடக்ட்ஸ் வாங்கணும், என்ன ப்ராண்டில் ப்ராடக்ட் வாங்கணும். ஸோ நம்ம அந்த டீலர்ஸ்கிட்ட வந்து ஸ்டூடெண்ட்ஸை இன்டர்வியூ கொடுத்து அவங்கள வந்து நம்ம கம்மி ப்ரைஸில் டிஸ்கவுண்ட் பண்ணி தர சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்லர் வைக்க போகிறாங்கன்னா அதுக்கு கூட இருந்து கைடிங் பண்ணுறது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. பட் ஆனால் இதில் வந்து நம்ம ஒரு கடை வச்சோம்னா ஒரு பெரிய லெவலில் கடை வந்துடுது நம்ம ஏரியாவில், பட் அவங்களுக்கும் நமக்கும் காம்படிஷன் அளவு இருக்குமே. ஸோ இப்போ எங்கே பார்த்தீங்கனாலும் இப்போ ஒரு சரௌண்டிங் ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 10 சலூன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எல்லா சலூன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆகும். பட் மெயினாக அவங்கள டிஃப்ரெண்ட்டாக காமிக்கிறது என்னென்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்கு. ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய ஸ்கில்லு. இப்போ நான் ஒரு இடத்துல ஹேர் கட் பண்ண போகிறேன், அங்கே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைனா நெக்ஸ்ட்டு சலூனுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுவேன். அவர் எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தா நான் அவரோட பர்சனல் கிளைண்ட்டாக மாறிடும். கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒர்க்கு கொடுத்து நம்ம அந்த கஸ்டமரை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுல தான் இந்த பிஸ்னஸே இருக்குது. நம்ம கொடுக்குற ஒர்க்கு ஸ்கில்லு டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணுறோம், இப்போ ஹேர் கட் சில இடத்துல பார்த்தீங்கன்னா பேசிக்காக பண்ணுவாங்க. இப்போ நான் யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணேன்னா அந்த யங்ஸ்டர் வந்து என்னுடைய கிளைண்ட்டாக மாறிடுவாங்க. ஸோ எவ்வளோ நம்மளுக்கு காம்படிஷன் இருந்தாலும் அங்கே வந்து நம்மளோட ஸ்கில்லும் நம்ம ஒர்க்கும் தான் வந்து பேசணும். இப்போ என்ன இருந்தாலுமே நீங்கள் வந்து சென்னையில் வந்து வச்சுருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள், பட் ஆனால் இருந்தாலும் நான் வந்து தூரமாக இருக்கிறேன், எப்படி இங்கே வந்து தங்கி எவ்வளோ நாள் கற்றுக்கணும், என்னென்ன எனக்கு கற்று தருவீங்க? ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்லேருந்து வராங்க, டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து வராங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பையன் மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்து படிக்கிறாரு, அவருக்கான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஸோ எங்கே ஹாஸ்டல் சேஃபராக இருக்குமோ அங்கே அங்கே ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருவோம். அவருக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1 மந்த் கிளாஸ் போகும். ஹாஸ்டல்ன்றால நான் ரொம்ப நாள் ஸ்டே பண்ண முடியாது. ஸோ அவருக்கு ஃபுல் டே கிளாஸாக நம்ம எடுத்துகிட்டு இப்போ பர் டே ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ் போகும். ஒரு 1 மந்த்தில் அவர் ஃபினிஷ் பண்ணி அவருக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். நம்மளை நம்பி நிறைய இடத்துலேருந்து வெளியே வராங்க. ஸோ லைக் சொல்லணும்னா கன்னியாகுமரி, விருதுநகர், ஸோ அசாம்லேருந்து பசங்க வந்திருக்காங்க. நிறைய இடத்துலேருந்து வரதுனால நம்மளால் முடிஞ்ச பெஸ்ட்டை வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுப்போம் நம்ம. ஓகே ஓகே ஓகே. ஆனால் அதுக்குன்னா சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்றீங்க, கூட இருந்து முடிக்கிற வரைக்கும் சப்போர்ட்டிங் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இப்போ ஒரு கோர்சஸ் நம்ம படிக்கிறோம் அப்படின்னாவே ஒரு சர்டிஃபைடு கோர்சஸ்ஸான்னு நான் பார்ப்பேன், அது என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்னு நான் கவனிப்பேன். ஸோ அப்படி இப்போ நீங்கள் எப்படி சர்டிஃபிகேட் பண்ணுறோம்? இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா என்ன சர்டிஃபிகேஷன் கொடுக்குறோம்னா கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறோம். இது வந்து ஒரு நேஷனல் சர்டிஃபிகேட். ஓகே, வெளியே அகாடமிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அகாடமி சர்டிஃபிகேட் மட்டும்தான் கொடுப்பாங்க, நேஷனல் கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் அந்த சர்டிஃபிகேட் எதுவுமே இருக்காது. பட் நம்ம அகாடமி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு அது கூட வந்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். அந்த கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் எதுக்குன்னா நம்ம ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணும்போது அதில் அந்த ஃபார்மாலிட்டிஸ்க்கு வந்து தேவைப்படும். இல்லை இன்கேஸ் நான் வெறிய வேறு ஸ்டேட்டுக்கு போகிறேன் அப்படின்னா என்னுடைய அத்தாரிட்டி என்னன்னா அந்த சர்டிஃபிகேட். ஆமாம், அதான் மெயின், அதான் அதுதான் மெயின். ஸோ அதனால் கவர்மெண்ட் சர்டிஃபைட் பண்ணி கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு எனக்கு இப்போ நான் ஃபாரின் போகணும் அப்படின்னாலும் நம்ம ஃபாரின் இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட்ஸும் வந்து நம்ம பண்ணி தரோம். ஓகே ஓகே. ஸோ அவங்களுக்கு ஃபாரின் போகணும் இல்லை வேறு எங்கேனா போகணும்னா அதுக்கேற்ற மாதிரி சர்டிஃபிகேட்ஸும் நம்ம பண்ணி தரோம். புதுசாக அதாவது இந்த ஃபீல்டுக்கு வந்தேனா எனக்கு என்னென்னு நீங்கள் சொல்கிறத விட கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்துடலாமா என்ன பண்ணி தருகின்றேன். ஃபஸ்ட்டு இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஃபஸ்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா கலரிங் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, கலரிங். கலரிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வரும். அதில் வந்து இவர் குளோபல் வித் ஹைலைட்ஸ் பண்ணுறாரு. ஓகே. ஸோ இவர் கலரிங்க்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பிஃபோர் வந்து தியரிஸ் வந்து ஃபுல்லாமே கொடுத்துருவோம், எப்படி கலரிங் பண்ணணும், யாருக்கு எப்படி பண்ணணும், எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துட்டு அப்புறம் தான் அவங்களுக்கு ப்ராக்டிக்கலே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே. ஸோ நான் பிஃபோராக நானும் பண்ணி காமிப்பேன் எப்படி கலரிங் பண்ணணும். அதை பார்த்துட்டு அவங்க அப்சர்வ் பண்ணி அவங்களும் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிக்கல் பண்ணி ஒரு ஒரு கிளாஸ்மே அவங்க ப்ராக்டிக்கல் பண்ணி பார்ப்பாங்க. அதுமாதிரி ஒரு கலரிங் செக்ஷன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? பிம்பிள் ட்ரீட்மெண்ட். பிம்பிள் ட்ரீட்மெண்ட். ஓகே, நீங்கள் எங்கிட்டு வரீங்க? மேட்டுப்பாளையம். மேட்டுப்பாளையம். இங்கே தங்கியிருந்து இது பண்ணுறீங்க? இங்கே ரூம் இருக்கு, ஹாஸ்டலில் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. சரி, இவங்க கோர்சஸில் எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, எந்த மாதிரி என்னென்ன கோர்ஸ் கற்றுக்கிட்டீங்க? எல்லாமே நான் வந்து யூனிசெக்ஷனில் எடுத்திருக்கேன். ஆ, இது வந்துட்டு எல்லாமே அப்ரோச் சூப்பராக இருக்குது.
நல்லா சொல்லி தராங்க. இப்போ வந்துட்டு நான் பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்பா முடிச்சிட்டேன், இப்போ இது டேண்ட்ரஃப் முடிச்சிருக்கேன், இப்போ பிம்பிள் பண்ணிட்டு இருக்கேன், நீ அடுத்து டேட்டூவும் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ வந்துட்டு ஃபுல்லாக அந்த ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் நல்லா சொல்லி தராங்க. சூப்பராக இருக்காங்க. அவர் வந்து ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட், அதனால டாட்டூல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் டாட்டூ எடுத்துக்கிட்டாரு, அப்புறம் சலூன் ஓபன் பண்றோன்ற ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக சலூன் கோர்சஸும் படிக்கிறாரு. சூப்பர். அவரு அவர் வந்து ஒரு ஐடி காய், ஐடி ஃபீல்டு பண்ணுறாரு. ஐடி ஃபீல்டு? ஆமாம். ஓகே. ஐடி ஃபீல்டுலேருந்து எப்படி இந்த ஃபீல்டுக்கு வரணுன்ற ஒரு ஆசை வந்துச்சு உங்களுக்கு? சின்ன ஒரு பேஷண்ட் இருக்கு, ஸோ அதனால் வீட்டில் இந்த மாதிரி சொன்னேன். அவங்க வந்து இதை ட்ரை பண்ண ட்ரா பண்ணாங்க. ஸோ அதனால தான் ஐடியில் நிறைய காசு வருவாங்க. நம்மளுக்கு பிடிச்சது தானே இப்படி தானே? ஸோ அதேமாதிரி ஐடிஸ்லேருந்து நிறைய பேர் இங்கே வரது யூஷுவல் தான். ஏன்னா ஒரு ஓன் பிஸ்னஸ்னு ஒன்று அவங்க யோசிக்கும் போது இருக்கணும், நமக்குன்னு ஒரு பிஸ்னஸ். ஆமாம், கண்டிப்பாக ஓன் பிஸ்னஸ் பண்ணால் தான் லைஃப்பில் ஒரு செட்டில்மெண்ட்டு போக முடியும். ஓன் பிஸ்னஸ்னு யோசிக்கும் போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வரது வந்து இந்த ஃபீல்டு தான் வருது. ஓகே ஓகே. ஏன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, நெக்ஸ்ட் வந்து ஏர்னிங்ஸ் நல்லா வரும். பர் மந்த்தே உங்களால் 50 to 1 lakh வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ஓகே ஓகே. ஸோ அதனால் வந்து அவங்க அப்படியே ஒர்க் பண்ணிவிட்டு இந்த கோர்ஸ் படிக்கிறாங்க, ஃப்யூச்சரில் வந்து சலூனோ இல்லை பார்லரோ ஓப்பன் பண்ணி ரன் பண்ணுவாங்க. பேஷன். நைஸ். அவர் என்னங்க, அவர் என்ன பண்ணிட்டுருக்காரு? அதான் வந்து ஃபஸ்ட்டாக ஹேர் கேட்ச் பண்ணிட்டுருக்கு. ஓகே. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக தான் வரேன், மதுராந்தகத்துலேருந்து. அப்படியா? சூப்பர். எவ்வளோ நாளாக இங்கே வந்துக்கிறீங்க, என்ன கற்றுக்கிட்டீங்க? ஓகே, 1.5 மாதம் வந்துக்கிறீங்க. என்னென்ன கற்றுக்கிட்டீங்க? நான் மேனிக்யூர், பெடிக்யூர், ஃபேஷியல், அதுக்கப்புறம் ஒரு 10 days இதில் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அவர் வந்து அந்த ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும். டைரெக்டாக தலையில் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். நம்ம எல்லாரும் வெளியே என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து கடையில் ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணால் தான் கற்றுக்க முடியும், இல்லை உங்கள் அப்பா வந்து பியூட்டிஷியனாக இருக்கணும், உங்கள் தாத்தா இருக்கணும் அப்படின்னாங்க. பட் அந்த ஒரு விஷயமே இல்லை, தேவை கிடையாது, தேவையே இல்லை. நீங்கள் ஒரு 10 நாள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கனாலே போதும், ஹேர்கட் யார் வேணாலும் கற்றுக்கலாம். ஸோ ஏஜ் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு 50+ இருக்கிற கூட வந்து ஹேர்கட் பண்ணியிருக்காரு, ஹேர்கட் கற்றுன்னு இருக்காரு. வெளியெல்லாம் போய் அவர் கேட்கும் போது உங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு, உங்களால் கற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் அவர் என்கிட்ட சொல்லும் போது நான் கான்ஃபிடென்ட் கொடுத்தேன், உங்களால் கற்றுக்க முடியும்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. என்ன அமே சப்போர்ட் பண்ணார், கற்றுக்கிட்டாரு, இப்போ ஊரில் ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்போது ஹேர் கட்டுக்கு ஸ்கின்னு சம்மந்தப்பட்டது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்துக்கிறது பார்த்தீங்கன்னா டேட்டோ. இந்த இடத்துல அதாவது ஒரு அப்டேட்டு வேணும் இல்லையா? ஏன்னா ஒரு இடம் இருந்தால் மெயினாக டேட்டும் இருக்கணும் அங்கே. ஸோ அதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ டேட்டும் இங்கே வந்து சொல்லி கொடுத்துட்டுருக்குறாங்க. சொல்லுங்கள் ப்ரோ, இதில் என்னென்ன பண்ணுறீங்க, எவ்வளோ மாதம் கோர்ஸ் இது, எவ்வளோ நான் வந்து கட்டணும், எவ்வளோனால நான் கற்றுக்க முடியும் இதையே? இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிராயிங் ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ டிராயிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிராயிங் ஸ்கில்ன்றது தான் நம்ம டேட்டூக்கும் வந்து டிராயிங்க்கும் ரொம்ப ரொம்ப கிட்ட நெருக்கமான விஷயம். அந்த டிராயிங்கை நம்ம பேஸ்லேருந்து நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஃபஸ்ட்டு லைனிங்லேருந்து, ஷேடிங்லேருந்து, ஃபில்லிங்லேருந்து சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போர்ட்ரைட், போர்ட்ரைடு வரைஞ்சி அவங்க ஃப்ரேம் போடுற அளவுக்கு நான் அந்த டிராயிங்கை வரைஞ்சி அவங்க ஃப்ரேமே போட்டு கிஃப்டாகவே பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு ரியல் ஃபோட்டோவாக வரையிட்டு அந்த வரைக்கும் நம்ம ட்ரைனிங் ப்ராக்டிஸ் கொடுத்துருவோம். நம்ம இந்த ட்ரைனிங் ப்ராக்டிஸ் இதெல்லாம் முடிஞ்சு 3D கலரில் ஷேடிங்கில் என்ன என்ன ஆப்ஷன் இருக்கோ அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டம்மி ஸ்கின் பேடில் நம்ம ப்ராக்டிஸ் கொடுப்போம். எதுங்க ஸ்கின் பேடுன்றது? இந்த டம்மி ஸ்கின். ஓ, கொடுங்க. இதோ ஸ்கின் பேடு. எஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இது வந்து புத்தா, இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 15,000 நம்ம ஏர்ன் பண்ணலாம். இது லைவாக நம்ம ஒரிஜினல் ஸ்கின்ல போட்டோன்னா இது 15,000 ஒர்த்தாக. அப்படி எல்லாமே? எஸ். ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த மாதிரி இந்த டேட்டூவை நம்ம போடலாம். ஸோ ஏர்ன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி அவங்க ஷேடிங் ஒர்க்கு, லைனிங் ஒர்க்கு, ஃபில்லிங் ஒர்க்லாம் இதில் வரும்போது அவங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே. ஓகேங்களா? இப்போ ஒரிஜினல் ஸ்கின் இப்போ இந்த ப்ராக்டிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரிஜினல் ஸ்கின்னில் ப்ராக்டிஸ் கொடுப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மெயினாக. இப்போதைக்கு எல்லாருமே வந்து ஃபோட்டோ தான் ஃபோட்டோ. அவங்க இப்போ என்னுடைய அப்பா ஃபோட்டோ, அம்மா ஃபோட்டோ, இந்த ஃப்ரெண்ட் ஃபோட்டோ, இது மாதிரி ஃபோட்டோ கேட்கும்போது அவங்களுக்கு அதில் ஏர்ன் பண்ணுறது ஈஸி, அமௌண்ட்டும் அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். ஓகே ஓகேங்களா? இது இந்த ப்ராக்டிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரிஜினல் ஸ்கின்னில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 types of courses இருக்குது. ஓகேங்களா? என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 month course, 2 month course இருக்குது.
இப்போ பேசிக்காக வந்து நம்ம அட்வான்ஸாக போகிறதும் இருக்குது. ரெண்டாவது நம்ம ஏன் பண்ணுறது இப்போ போர்ட்ரைடு 3D கலர் டேட்டூ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரியலிசன் டேட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அட்வான்ஸாக போயிட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம். அடுத்தது காஸ்மெட்டிக் டேட்டூ. காஸ்மெட்டிக் டேட்டூன்றது பார்த்திங்கன்னா லிப் கரெக்ஷன், மைக்ரோ பிளேடிங் இது எல்லாமே நம்ம இங்கே சொல்லித்தரோம். நம்ம இவ்வளோ விஷயம் இருக்குது இல்லை. ஓகே, மைக்ரோ பிளேடிங்ன்றது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. மைக்ரோ பிளேடிங் ஹேர் ஹேர் ஃபால் ஆகிருக்கும், ஹேர் டேமேஜ் ஆகிருக்கும், இந்த இடத்துல வந்து ஹேர் எல்லாமே இருந்திருக்கும் ஓகேங்களா, அப்படி இல்லைனா இங்கே கட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் லெவலில் இந்த மாதிரி பிளேடிங் பண்ணி நம்ம டேட்டூவாகவும் கொடுக்கணும். ரெண்டு மாதம், அதாவது 1 month கோர்ஸ் இருக்குது, 2 month கோர்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ பேசிக்காக எல்லாமே கற்றுக்கணும்னா 2 months வரைக்கும் நம்ம கற்றுக்கணுமா? கண்டிப்பாக. ஓகே, ப்ராக்டிக்கலும் பண்ணி கொடுக்குறாங்க, தியரிட்டிக்கலும் சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக பாருங்கள், இப்போ ஸ்கின் இங்கே முடித்து அங்கே முடிச்சு அங்கே போகிறது, அது ப்ராக்டிக்கலாக பண்ணால் மட்டும் தான் நமக்கு அந்த. இப்போ இதில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்கின் தியரி எடுப்போம், ஸ்கின்னை பற்றி அனலைஸ் பண்ணணும், ஸ்கின்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அந்த ஸ்கின்னை பற்றி தெரிஞ்சு எந்த லேயரில் இறக்கணும், என்னென்ன லேயர் இருக்குது, அந்த மாதிரி வேறு இருக்கா, இதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் எந்த ஸ்கின்ல எந்த டெப்த் இறக்கணுன்றதும் இருக்குது. அதுக்கப்புறம் டோன், என்னென்ன கலரிங் மிக்சிங் இருக்குது. கிரே வாஷ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரே வாஷில் 3 வகையான கிரே வாஷை நம்ம சொல்லிக் கொடுப்போம். என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த மிக்சிங் எப்படி மிக்ஸ் பண்ணணுன்றது, 20% எப்படி, 40% எப்படி, 60% எப்படின்றது தனித்தனியாக பிரிக்கணும். ஸோ அது அது தெரிஞ்சால் தான் போர்ட்ரைட்டும் 3D நம்ம பண்ண முடியும். ஸோ அதை பிரிக்கிறது எப்படின்றது நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ் நீடில், நீடில் என்னென்ன நீடில் இருக்குது, அட்வான்ஸாக நீடில் இப்போ என்ன வந்திருக்கு, ட்ரெண்டிங்கில் இருக்குன்றது வரைக்கும் நம்ம அது டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே 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 ஓகே, சூப்பர். ஸோ இதை நீங்கள் கற்றுக்கலாம், அந்த 1 மாதம் 2 மாதம் அப்புறம் எல்லாமே நம்ம கற்றுக்கலாம் இல்லைங்களா. ஸோ இப்போ இதுக்கும் அப்படி நான் அது கேட்டேன் நான், இப்போ வந்து எங்கேருந்தாலும் வெளியே வந்து தங்கி பண்ணி கொடுக்குறேன், எல்லா பண்ணி இப்போ இதுக்கெல்லாம் இதுக்கும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பார்த்திங்கன்னா நியர்பையில் தான் இருக்குது. இங்கே ஹாஸ்டலில் தங்கி தான் இவங்கெல்லாம் வந்து லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து தான் வந்துருக்கு, ஹாஸ்டலில் தங்கி தான் பண்ணுறாங்க. ஓகே 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 ஓகே. ஸோ A to Z உங்களுக்கு எல்லாமே தெரியணும் அப்படின்னா, அதாவது எனக்கு என்னை பொறுத்தளவுக்கு ஒரு பிஸ்னஸ்ஸாக கொண்டு போகணும்னு நினச்சா அங்கே வந்து சலூனும் இருக்கணும், டேட்டூவும் இருக்கணும். ஆமாம், இது டேட்டூக்கு நம்ம ஸ்டூடியோ எப்படி ஓப்பன் பண்ணணுன்றதும் இருக்குது, சர்டிஃபிகேட் என்ன சர்டிஃபிகேட் வாங்கணுன்றதும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி ஃப்ரீலான்சராக போகலாம், ஃப்ரீலான்சிங் பண்ணலாம், எல்லாம் பிஸ்னஸ் ஐடியாவும் இங்கே சொல்லி. ஏன்னா ஃப்ரீலான்சிங் பண்ணால் மட்டும்தான் அந்த பிஸ்னஸ் வந்து க்ரோத்தில் வரும். கண்டிப்பாக ஃப்ரீலான்சர்ன்றது இப்போதைக்கு இருக்குது, கிட்டத்தட்ட ஜஸ்ட் 1 time ஒரு இடத்துக்கு போனாலே இதுக்கு வந்து 3000-4000 நம்ம 1 day ஏர்ன் பண்ணணும். ஸோ அது ரொம்ப ஏர்ன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே 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 ஓகே. இப்போ இந்த டேட்டூ வந்து கற்றுக்கிறதுக்கு, அதாவது ஜென்ஸ் மட்டும் இல்லை சிஸ்டர்ஸும் வந்திருக்காங்க. வணக்கம் சிஸ்டர், சொல்லுங்கள் உங்கள் பேர். எங்கேருந்து வந்துருக்கீங்க? மதுரை. ஓ, மதுரை வயலேருந்து. ஸோ இது இதில் எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? எவ்வளோ நாள் கிளாஸஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க? ஓகே, அதான் இவர் சொன்னார் பார்த்தீங்களா, இதுதான் இல்லைங்களா, ஸ்கின்னு ஸ்கின் பேடு. ஓகே, ஸ்கின் பேடு இதில் போடும்போது ஸ்கின்ல போடுற மாதிரி இருக்கும், ஸ்கின்ல போடும்போது இன்னும் லைட்டாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அதில் கொஞ்சம் இதில் தான் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. ஆமாம், இதெல்லாம் லைன் இந்த மாதிரி ஷேடிங்லாம் கரெக்டாக வரணும், அப்போ வந்து நம்ம போடும்போது ப்ராப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து என்ன கற்று தராங்க அவங்க? ஃபஸ்ட்டு வந்து ட்ராயிங் தான் கற்றுக் கொடுப்பாங்க. ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து அது மேலே பட்டர் ஷீட் போட்டு அதில் மேலேயே ட்ராயிங் பண்ணுற மாதிரி, நம்ம காப்பி பேஸ் மாதிரி தான் வரும், மேலேயே ட்ராயிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே வந்து 1 week 2 weeks கிட்ட அது ட்ராயிங் ப்ராக்டிஸ் ஆகணும்னே கொஞ்சம், இப்போ நம்ம ஃபேஸ் நம்மளே ட்ராயிங் பண்ணுற மாதிரி கொஞ்சம் வரது தெரிஞ்சோம்னா, அப்புறம் அந்த ஸ்கின் பேட்டில் இதில் வந்து காப்பி பண்ணி இதில் பேஸ் பண்ணி இது மேலே ஃபஸ்ட் ட்ராயிங் பண்ணிவிட்டு அது மேலே வந்து டேட்டூ மிஷின் வச்சுருக்கோம். ஓகே ஓகே ஓகே. நம்மளுக்கு கரெக்டாக ப்ராக்டிஸ் ஆகணும்னே ஒரிஜினல் ஸ்கின்ல. ஸோ இவர் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண இல்லைங்களா பிரதர்? உங்கள் பேருங்க? என் பேர் ராம்நாத். ஓகே ஓகே. எவ்வளோ டேட்டூஸ் நீங்கள் போட்டிருக்கீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம்? நான் 3 tattoos வந்து போட்டிருக்கேன். போட்டிருக்கீங்க, ஓகே. இதுக்கப்புறம் உங்களுடைய பிளான்? ஸோ எனக்கு டேட்டூ ஸ்டூடியோ மாதிரி வைக்கலான்னு. இங்கே சுரேஷ் ப்ரோ அவர் வந்து ஒரு பிளான் இருக்குது சொல்கிறேன், எப்படி பண்ணணும் என்ன செய்யணும் அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து டீச் பண்ணுறேன். இப்போ இருக்கிற ஏன்னா டேட்டூ போட 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 தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு குவாலிட்டியான ஒரு விஷயம் வரும். ஸோ அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது விற்கலாம் செய்யலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறேன், அது மாதிரி பண்ணலாம்னு சொல்லி. ஓகே, போட்டுக்கிறீங்களா? ஆமாம். ஓகே, ஸோ இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு மாண்டேஜ் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ எந்த அளவுக்கு வந்து இவங்க ட்ரெயினப் இருக்குன்றதை நம்ம அதில் தான் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும் இல்லையா? ஆமாம், இது வந்து கண்டிப்பாக சூப்பர். நல்லா வந்துடும்லங்க, செமையாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆகும் இந்த டேட்டு போடுறதுக்கு? இதில் இருக்க ஒர்க் பொறுத்து இருக்குது. ஆ, ஸோ போட போட தெரியும் அது. ஓகே, அந்த டைமிங் சொல்ல முடியாது இல்லையா? ஆமாம், டைமிங் சொல்ல முடியாது. சூப்பர். ஓகே,
இந்த வீடியோ மூலிமா நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அது போக என் மூலிமா நீங்களும் நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதாவது என்ன பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க, நமக்கு எப்படி பேக் பண்ண இருப்பாங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும். இதில் இன்கேஸ் நீங்கள் வரீங்க, பண்ணுறீங்க, நீங்கள் ட்ரெயின் அப் பண்ணுறீங்க, இல்லை போய் பிஸ்னஸ் வைக்கிறீங்கன்னா நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும், ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய கான்டாக்ட் நம்பரில் கீழே கொடுத்துறேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கிங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஃப்யூச்சரில் பெஸ்ட்டு பிஸ்னஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் யார் வேணாலும் கற்றுக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இதை வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இல்லைனாலுமே அடுத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது மூலமா அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.